ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் இருக்கிற அதிசயம். நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இங்கே செம கூட்டம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குள்ள டிக்கெட் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க. சரின்னு வந்த உடனே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மெமரிக்காக யாரெல்லாம் வந்திருக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு என்ட்ரன்ஸை டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் ரேட்டை பாருங்கள், அடல்ட்டுக்கு 700, சின்ன குழந்தைக்கு 500 போட்டிருக்காங்க. ஆனால் ஹைட் மெஷர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம வீட்டு குட்டி பசங்க நினச்சிட்டு 500 டிக்கெட் வாங்கிட்டு போனால் அவங்க ஹைட் மெஷர் பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட ஃபுல் டிக்கெட்டுக்கு அனுப்புறாங்க. இதுதான் அதோட மினியேச்சர், அதிசயத்தோட மினியேச்சர் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஒரு குட்டி வியூ பார்த்துக்கலாம். இதில் பார்க்க செமையாகத்தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ஆதி ரைடு, அது எனது ரோலர் கோஸ்டரா இல்லை. அப்புறம் இந்த கொரில்ல பொம்மையை வச்சுருக்காங்க டிக்கெட் எடுக்கிற இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே. சின்ன குழந்தைங்க பார்த்து பயப்பட்டுருக்கு, இல்லாட்டு செமையாக பயந்தாத வார்த்தை விளையாடுனா. அவனை வச்சு நல்லா விளையாடுனாங்க எல்லாரும் சேர்ந்து. அவன் அழுதுட்டான் நல்லா. அடுத்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனது கூட ஃபஸ்ட்டு இந்த மிரர் ஹவுஸ் இருக்குது. மிரர் ஹவுஸ் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்க, ஓகே பார்த்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, சுற்றி ஃபுல்லாக மிரர். எல்லா பக்கமும் நம்ம தான் தெரியும். லைட் எஃபெக்ட் போடுறாங்க, அதுவும் சேர்த்து நல்லா தான் இருக்குது. அதுலேருந்து வெளியே வந்தவங்க ஸ்கூல்ஸ் வாக்கு. இப்போ செம்ம பாப்பா பயந்து ஒரே அழைக்க தான் நடக்க முடியல. அதை அப்படியே சுற்றும் போது நம்ம ஏதோ சேர்ந்து சுற்றுற மாதிரியே இருக்குது. அவன் பயந்து செம்மையாக அழுதுட்டான். நம்ம காமெடி ஆயிடுச்சு, ஆனால் பயம் அவருக்கும் தெரியும், நம்ம காமெடியாக தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனால் இப்போ கூட முடியல, சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. குடுக்கணும்னு ஓடிட்டான் வெளியே. நார்மலாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே சுற்றுதெல்லாம் சுற்றும் போது நம்மளும் சேர்ந்து அப்படி சுற்றுற மாதிரியே இருக்குது. நமக்கு அப்படியே கொஞ்சம் பயம்தான் வரும். குட்டி பசங்களுக்கு நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், எதுவும் சமாளிச்சுக்கலாம். அப்படியே வெளியே வந்து ஒன்று பார்த்தா என்னது இருக்குன்னே எதுவும் புரியலை. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. சரி, எல்லாருக்கும் போகணும். எங்கள் பக்கத்தில் எக்ஸிட் தான் வச்சுருக்காங்க. உள்ள போகிறதுக்கு என்னென்னு வைக்கலாம், அப்படியே தான் இருக்குது. போகிற வழியெல்லாம் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைடு போறது எல்லாமே அங்க இருக்கிறதா இருக்கு பாரு. நல்ல தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சு அடுத்து இந்த கேம்ஸ் விளையாட இந்த பக்கம் வந்தாச்சு. வந்த உடனே எல்லோரும் என்ட்ரன்ஸில் இருக்கிறத பார்ப்பாங்க. நாங்கள் டாய்லெட் போகணும் இந்தமா, அது பக்கம் இந்த ஃபாரஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. உள்ளே போகலான்னு போனோம், சரியான பயந்தவங்களினால் இருக்காங்க. உள்ள சவுண்ட் எஃபெக்டில் போட்டுருக்காங்க, செம பயமாக போச்சு. ஆக்சுவலி பேய் வீடுன்னு சொல்லுவாங்களே அது கூட பயமாக இல்லை, இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் செம பயமாயிடுச்சு எனக்கு. அவ்வளோ என்ன
என்ன இருக்குன்னே தெரியாமல் போகும்போது திடீர் திடீர் ஏதாவது சவுண்டில் கற்றுதான் பயந்துட்டேன். பேய் வீட்டில் கூட ஏதோ பேய் இருக்குன்னு நினச்சிருவேன். ஃபாரஸ்டில் என்னப்பா இருக்கும், யாரும் மிதிப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டே போனேன். செம பயமாக போச்சு. எது வந்துடும் செத்துருவே ஹார்ட் அட்டாக்ல எது நிக்கிதுல கிருகி தம்பி தைரியமான போட பாப்பா சத்தம் யாரும் வரமாட்டாங்கல்ல அப்ப பாப்போம் தாடி வீடியோவில் பார்க்கும்போது பயம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமல் உள்ள ஆகும் போது திடீர்னு வந்து பயங்கும்போது பயம் வந்துருச்சு. அப்புறம் ஓகே இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி தைரியம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓடலையா ஏமா நல்லா சுத்தலா நீ குண்டம்மா பயந்தாங்குழி குண்டம்மா சரியான பயந்தாங்க எந்த ரைடுதான் ஸ்ரீதன் தனியாவே நான் போறேன் போயிட்டான். நானும் விட்டுட்டேன். எங்க அம்மா தான் வந்தா தனியா எப்படி இருந்துடுவோம் விழுந்துடுவான் குடிச்சுக்க மாட்டான் பயந்துடுவோம் பயந்துடுவானே சொல்லி விட்டுருந்தாங்க. சரியா போகணும்னா கப்பட்டா பக்கத்துல இருக்க ஆளுக்கா வந்து குடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பினா அது கள்ளு தைரியமா இருந்து ஹாயா அங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு இருக்கிறான். நமக்குதான் பயமா இருக்கு எங்க விழுந்துருவாங்க. அவன் நல்லா ஜாலியா தான் இருக்கு. இந்த ரைடு தான் நம்ம குளிக்கி சர்பத் போடுற மாதிரி குளிக்கி எடுத்துறது. நமக்கு வயிறு கிழங்கி வாந்தி எந்திரங்கள் தான் இருந்துச்சு. ஓரவங்களாம் எப்படிதான் இருக்காங்களோ தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரைடு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இதுலயும் ஹைட் லிமிட் இருக்கு. ஏதோ மேல லாக் பண்ணும்போது தலையடிக்க கூடாது. அதனால குட்டி பசங்க தான் மேக்ஸிமம் இதில் இருக்க முடியும். ஹைட் கம்மியாக உள்ள அவங்க
வாட்டி இல்லாமல் ஸ்லோவால சுத்திட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதில் எந்த ரைடுலையுமே நான் போகல, சும்மாவே நமக்கு வாந்தி வரும் ட்ராவல் பண்ணாலே. இந்த ரைடில் ஏறி அதில் வேறு மயக்கம் வந்து சுற்றி பார்க்குறது கூட முடியாமல் எங்கேயா போய் படுத்துக்கிட்டோம்னா போச்சு. அதனால் எதுலையுமே ஏறல, ஒன்லி வீடியோ கவரேஜ் மட்டும்தான் நம்ம வேலை. நான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட், இந்த பே வீடு, இந்த ரெண்டே ரெண்டு மட்டும்தான் நான் போனது. அதில் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் கூட எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பே வீடு தான் ரொம்ப பயம் இல்லை, அது ஏன்னா அதோட எஃபெக்ட்ஸு ரொம்பலாம் போகும்போது ஃபஸ்ட்டு உள்ள கூட்டத்துக்கு அவங்க அந்த எஃபெக்ட் கொடுத்துட்றாங்க பேய் வர்றது. இதெல்லாம் பின்னாடி நம்ம போகும்போது அந்த பேய் அமைதியாக இருக்குதா, ஸோ அந்த பயம் இல்லை. அதனால் இது வந்து கூட்டமாக போகக்கூடாது, ஒவ்வொரு பேருக்கு ஒரு நாலஞ்சு பேர் தனித்தனியாக அந்த மாதிரி தான் உள்ளே போனாலும் கரெக்டாக அந்த எஃபெக்டில் நம்ம பயப்படுறோம். மற்றபடி இதில் பயம் ஒன்றும் இல்லை, அந்த பேய் அதில் இருக்குதா அது வா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. காமெடியாக தான் இருந்தது பேய் வீடு. அதில் பாதி போய் சும்மாவே இருக்க ஆக்டிவாகவே இல்லை. நாங்கள் வந்த வரும்னா அது இழந்தது, அதனால் பயமே இல்லை. என்ன பண்ண செய்கிறோம், கொஞ்சம் தத்தி எஃபெக்ட் போகணும், சும்மா சும்மா கத்திட்டு வந்தான். வேறு நாங்கள் என்ன பண்ணுறது, அது நாங்கள் வந்த வரும் தான் எழுந்து கற்றுது. யாரை பார்த்துக்கணும் தெரியல, ஏதாவது ஒன்று விழுந்து மட்டும் தான் அப்புறம் இங்கே உள்ள கேண்டீனை பற்றி சொல்லி ஆகணும், அவ்வளோ கொள்ளடிக்காங்க. அங்கே தான் சாப்பாடெலாம் செம ரேட்டு, தக்காளி சாதமே 50-60-70 இந்த மாதிரி இருக்குது. ஜூஸ் 10 ரூபா, ஜூஸ் 25 ரூபா, 30 ரூபா, வயசு 50 ரூபா, எல்லாம் இப்படி தான் கொள்ளணும். அங்கே வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.